எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். என் பேர் அஸ்ரோ கோமதிமா. நான் ஈரோட்டில் வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையம் வச்சுருக்கேன். அதாவது இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த முடக்கு தோஷம், முடக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு பதிவில் பார்த்தோம். இப்போ அந்த முடக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருந்தால் நம்மளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது நீங்கள் வந்து சூரியன் நட்சத்திரத்தை விட்டுருங்க. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு உங்களுடைய முடக்கு எங்கே, அது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. இப்போ அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில், அதாவது ரேவதி, அஸ்வினி, பரணி, ரேவதியை விட்டுருங்க, நம்ம அதை நம்ம அடுத்த இதில் கொடுப்போம். அஸ்வினி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்ன ராசி வரும், மேஷ ராசியாக வரும். அப்போ இந்த மேஷ ராசிக்கு என்ன மாதிரி முதல்ல பிரச்சனைகளை உங்களுக்கு வரும், மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது நான் மேஷ லக்னங்க, என்னுடைய சந்திரன் வேற நட்சத்திரத்தில் நிற்கிது, இருந்தாலும் நான் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். அதை விட பர்டிகுலராக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த ராசிக்கு இந்த 100% இந்த முடக்கு வந்து உங்களுக்கு பொருந்தி வருவாருங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. சொத்து இருந்தாலும் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய வம்சாவளி ஒரு நல்ல உயர்ந்த ஒரு குடும்பமாக தான் இருக்கும். ஊரில் உங்கள் தாத்தா பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான ஒரு குடும்பமாக தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அடுத்தது மனம், எண்ணங்கள், ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், காதல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் மாதம் மாதம் போகிறோங்க, தினம் தினம் போகிறோங்க, பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் எங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை போராடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக இந்த மேஷ ராசி அஸ்வினி பரணியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல நீங்கள் போக முடியாது, அதுக்கு ஒரு தடை ஏற்படும். அப்படி மீறி குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் அந்த குலதெய்வத்தினோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது எனக்கு கவர்மெண்ட்லேருந்து பணம் வரணும், அல்லது நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு தடை வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு மன கசப்பு இருக்கும். மனம் தந்தையாரோடு ஒட்டார், தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணோ அல்லது பையனோ கிடைச்சிருவாங்க, ஆனால் அவங்களால உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்குங்க, ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம், ஒன்று குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தள்ளி போகும், அல்லது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 5வது பாவம் முடக்காய் போயிடும். 5வது பாவம் முடக்காகும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மனசில் ஒரு தெளிவாக ஒரு முடிவை எடுக்க முடியும். ஆள் மனம் எப்படி இருக்குங்க, இதையாவது ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த சிந்தனைகளை என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு வெளிப்படுத்த முடியாது.
அடுத்தது ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இதுக்கு எல்லாமே ஒரு போராட்டத்தை கொடுக்கும். உழைப்பில்லாத வருமானம், ஷேர் மார்க்கெட், இதிலெல்லாம் என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். அடுத்தது கலைத்துறை சார்ந்து நீங்கள் போகணும்னு நான் ஆசைப்படுறீங்க, அதுலேயும் உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப கண்டிப்பாக பண்ணணும், அதுவும் முறைப்படி குலதெய்வ வழிபாடு. அப்படி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி முன்னோர்களுடைய திதி கொடுக்கறது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது, இதெல்லாம் நீங்கள் விடாமல் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரணும். அடுத்தது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்துக்கு, லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவம், ராசிக்கு எத்தனாம் பாவம், இப்போ ராசிக்கு அஞ்சாம் பாவம்னு சொல்லியாச்சு, லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான ஆலயங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய இந்த முடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வேலை செய்யும். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகலை, அது இந்த மேஷ ராசி மேஷ லக்னம், அல்லது மேஷ ராசி மேஷ லக்னம், அல்லது சந்திரன் அஸ்வினியில் பரணியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால தான் நாங்கள் சொல்லுவோம், ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆகலை, ஒரு பையனுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா அவனுடைய ஜாதகத்தையோ இல்லை அந்த பெண் குழந்தையோட ஜாதகத்தையோ பார்த்தா மட்டும் போதாது, அவனுடைய தாய் தந்தையுடைய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா அதில் ஐந்தாம் பாவம் கெட்டு போய் ஐந்தாம் பாவம் இந்த மாதிரி முடக்காயிருந்தா என்ன ஆகாதுங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணிங்கனாலும், என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் அங்கே தாய் தந்தை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு திருமணத்தை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது குழந்தைங்களால் மனக்கவலை ஏற்படணும், அப்போ அந்த குழந்தைங்களால் மனக்கவலை ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு திருமணம் தாமதமானால் தானே அவங்க மனக்கவலைப்படுவாங்க. ஒரு அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா சந்தோஷம், கல்யாணம் ஆகலை அல்லது கல்யாணம் ஆகி அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இப்படி ஏதோ விதத்தில் அந்த குழந்தைங்களால் 70 வயசு 80 வயசு ஆனாலும் கூட அந்த கவலை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கை வந்து நம்ம சரி பண்ண மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். இப்போ இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம முறைப்படி பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினைகளை என்ன பண்ண முடியுங்க, விதியை மதியால் வெல்லலாம், நிச்சயமாக கர்ம வினைகளை குறைத்து கொள்ள முடியும். சரிங்களா, இதெல்லாம் பொதுவான ஒரு விஷயங்கள் தான். அவங்களுடைய ஜாதகத்தில் பர்டிகுலராக எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஜோதிட ஆன்லைனில் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது, நாங்கள் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்லைனில் ஜாதகம், உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.